கேலக்சிக்கு வந்து நம்ம வந்து பருவதமலைக்கு வந்துருக்கோம். ஸோ பருவதமலை ஃபஸ்ட்டு மலாடி வரது வந்து நம்ம பார்க்குற கோயில் என்னென்னா வீரபத்திர கோயில் தான். ஸோ நம்ம அங்கே தான் இருக்கோம், இங்கேருந்து வந்து நம்ம மலை இருக்கிறோம். ஸோ அங்கே லெட்ஸ் கோ, நம்ம பருவதமலை போகலாம். கைஸ் மங்களங்கரமாக பட்டை போட்டு பக்தி பழமாக கிளம்பிட்டோம் இப்போ தான் பழம் மலை அடிவாரத்துலேருந்து இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக நாங்கள் போயிட்டு முருகரை பார்த்துருக்கோம். முருகர் சிவன் கோயில் இது அப்புறமா அண்ணன் சொன்னார் நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எனக்காக இருக்காங்க. அது என்ன காலேஜ் நீங்கள் ரெடியா எதுக்கு பண்ணுங்க ஏ பக்தியா வாடா கோயிலுக்கு வந்தா காஜா முருகருக்கு எத்தனை முருகனே வந்து சிவனுக்கு எத்தனை வயசு ஒரே ஒரு வயசு தான்டா எனக்கு ஒரு வயசு தான். பருவதமலை பற்றி பார்த்தீங்கன்னா அது எத்தனை அடிடா? 4560. இது 4560 அடி, 4500 ஃபீட் இருக்குன்றாங்க. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா வனதெய்வம் அப்படின்ட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த அம்மன் வந்து இந்த மலையிலேருந்து சுற்றி 22 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து அதுதான் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி மயமா போகும்போது தேன்மொழியை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு நான் சிவன்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அவன் புருஷன்கிட்டதான் போய் கேட்கணும். அதுக்கப்புறம் அண்ணியோட சிஸ்டர் ஏதோ சொன்ன, அது உன் தங்கச்சியா? மச்சா எனக்கு நீ வர வீட்டுக்கு வந்து முத அவங்க பேசுறேன் கோயிலுக்கு வந்தா போன்லாம் ஆஃப் பண்ணணும் பக்தியாக போகணும். இப்போ அவங்க அவங்க ஆள் என்ன சொல்லுவாங்க, பத்திரமா ஏறுங்க பார்த்து 40 கால்டா ஒரு காலில் ஒரு பத்திரம் சொல்லக்கூடாதா? ஏ உனக்கு பொறாமண்ணு வன்மத்தில் அலைகிற நல்லா வேலையே வேலைக்கே போனாலே இவ்வளோ வேணும் வேலை அப்படின்னா வேலை அம்மா இருப்பாங்க. உனக்கு ஒரு ஜோடி இருக்கு எனக்கு இல்லப்பா. நீங்க வந்து வரும்போதே நீங்கள் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டிலு கொண்டு வந்து நீங்கள் வந்து ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாதி கடையில் ரொம்ப ரேட்டு அதெல்லாம் ஒன்று தான். இப்போ தான் கால் வாசி இருக்கணும் அதிக்க முடியல. இன்னும் ஃபுல் மேலே எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. மேலே ஏறிட்டு பார்க்கலாம். A few moments later தலைவன் வந்து வாந்தி எடுக்கிறது. வர வழியில ஆனா பூரி நல்லா இருக்கு மொத்த சொன்னான். நான் தானே பூரி கேட்டேன், உடனே வாங்கி சாப்பிட சொன்னது பூரிய. சரி தம்பி சொன்னான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. தம்பியா? சரி ஆளுக்கு ரெண்டு பூரி குடி சாப்பிட்டு சாப்பிட்டது ஒரு குற்றம் ஆயிடுச்சு. வேலையை காட்டிச்சு 1000 படியை தொட்டு விட்டோம். இன்னும் எவ்வளோ படி இருக்கும்? 250 படி. அதுக்கு மேலே சரிவாக தான் இருக்கும், கொஞ்சம் தூரம் இருக்கும். அதுக்கப்புறம் பாறை நடந்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் கடப்பாறில் போகணுமா? ஆமாம், பாறை ஏட்டு பேருக்கு கடப்பாறை. எவ்வளோ நேரம்? நீ வரத்த பார்த்தா இன்னும் 2 நாள் ஆகிடும். வா ஏஞ்சி டக்குன்னு போகணும், என்ன மாரி ஆக்டிவாக இருக்கணும். என்னப்பா ஒரு கூலி பாயில் போட்டு நடப்ப நான் அப்படியா? 1 minute later
செஞ்சு 3 மணி ஆயிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, ஒன்றும் இல்லை, உடல்நிலை காரணமாக. அது கூட இல்லை, இங்கே வாங்கியதுலாம் அங்கே போய் வாங்கியது கேள்வி வாங்கின பார்த்தியா. உடல்நிலை சரியில்லாத காரணம்லாம் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு திரும்ப மலையேற போய்கிறது. அதுனா வீரனே ஏரியாரு டக்கு. நண்பர்களே, நான் இங்கே தான் முடிக்கிறேன், நான் மேலே போய் பேசுகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல தான் சொன்னேன். பொறுக்கு பாருங்கள், அதுக்குள்ளேயும் பாருங்கள் படுத்தாச்சு. இதை வச்சுக்கின்னு நான் அப்போ இதில் வேறு வெள்ளையங்கிரி, அது என்ன போக மலை, ஆ வெள்ளையங்கிரி மலைக்கு வேறு போகலாமா, கிழிக்கிறோம். இதுக்கே ஒரு நாக்கு தள்ளுது, இதில் வேறு அங்கே போய் என்ன பண்ண போகிற, ஃபஸ்ட்டு மலையிலே பாதியிலே பார்த்துக்குவேன். A few moments later. சரி, இனிமேல் நான் மலைக்கே மலை பயணத்தையே போட மாட்டேன், இனிமேல் பர்வத மலைக்கு வர மாட்டேன், என்னுடைய பயணம் முடிச்சுக்கிறேன். ஆமாப்பா, ஏதோ தப்புன்ட்டுக்கிறார் இப்போ வாழ்க்கையில். எந்த பொண்ணு எந்த பொண்ணு ஏமாத்தல, நிறைய பேர் ஏமாத்திருக்கேன். அதில் தான் சிவன் உன்னை வரவிட மாட்டேன்றார். இந்த பாவி மனுஷனை மலையார விட்டதே பெரிய விஷயம், இவ்வளோ தூரம் அப்படின்ட்டு. நம்ம இன்னொரு லாக்ல கிரிவலத்தை கிரிவலம் பெரிய இதுவே, வெறும் 14 கிலோமீட்டர் சாதாரணமாக நடந்து போயிட்டு வந்துடுவேன். கேமிரா ஸோ வந்து உடல்நிலை கோளாறு காரணமாக இந்த விளாகை நான் முடித்து எனதுக்கு அப்புறம் என் தம்பி வந்து நான் கிளீன் பண்ணுவான், நான் தூங்குறேன் போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துருவாங்க. காய்ஸ் ஒரேடியாக வந்தாச்சு இடத்துக்கு, இது இல்லை அது மேலே இருக்குது, இங்கேயும் இருக்குது, குட்டி சிவன் ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது. வந்து ஃபோட்டோத்துக்கும் வாங்க போவோம் மேலே போகலாம். தலைமை என்ன பண்ணுக்கிறான்னு தெரில, கீழே இதோ தூரம் வந்திருக்கோம். இந்த வழியா, இந்த வழியாப்பா, வழி எங்க எனக்கும் தெரியல எந்த வழி. இது ரொம்ப முடியலப்பா, சிவியில் கூட்டு வந்துருவாங்க, காலையிலேயே வரலான்னு சொன்னேன் நான். கேட்குறாங்களா, பேசக்கூட முடியல, தொண்டை அவ்வளோ ட்ரையாக இருக்குது. பருவதமலை இப்படி தான் இருக்கும் இங்கேருந்து பார்க்க. 4வது டைம் வந்ததால் எனக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியலான்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பனியாக இருக்குது, 11 மணி தான் ஆகுது, ஃபுல் பனியாக இருக்குது. ஒரு மணிக்கு வந்தால் சும்மா உச்சி வெயில் ஏறிக்கிட்டு இருக்கே. இல்லைப்பா, இருந்தாலும் 12 மணி வந்தால் நல்லா தெரியும்ல இடம் எல்லாமே. முடியல, என்னாலே மூச்சு வாங்குது. இப்போ நாங்கள் எவ்வளோ அடியில் இருக்கோன்னா 4560 அடியில் இருக்கோம், அவ்வளோ ஃபீட்டு. பாருங்கள் பின்னாடி தெரியுதா, கம்பி இல்லாமல் எந்த சப்போர்ட் இல்லாமல் படிக்கட்டில் நந்தனுங்க இந்த ஹைட்லேயும். இங்கே பாருங்கள் போய் சாமியை பார்த்துட்டு நம்ம ஊரை பார்த்து கிளம்புவோம். முடியலடா எப்பா, பாருங்கள்
இங்கே யார் காலடியோ இருக்குப்பா, யாருது பாது சிவன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சின்னசாக கால் இருக்கு, வடத்தெல்லாம் பெருசாக காட்டுறாங்க. பிளாகர் வந்துருந்தால் நல்லா பேசியிருப்பார், நான் புது பிளாகர் வேற, எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தோணல. இந்த இடத்த வந்துட்டு வந்து ஆனால் என்னென்னா தண்ணி கேன் தான் பத்தவே இல்லை, மூணு கேனை தந்தோம், ரெண்டு கேன் மூணு கேனும் காலி ஆகிடுச்சு மூணு பேருக்கு. ஒரு ஃப்ரூட்டி வேணா இருக்குது, சரி அது குடித்தா உன் தலைவர் மாரி விளாகர் மாரி வாந்தி எடுத்துருவோணும்னு பயம். அங்கே வாங்க வாங்க, ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. தான் என்ட்ரன்ஸ் கோயில் என்ன சாமி இருக்குது, ஆஞ்சநேயர் சாமி இருக்குது. வாங்க 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 வாங்க, வந்த உடனே எல்லாத்தையும் போட்டு தான் வைக்க தோணுது. இப்படி இப்படி என்னன்னு தெரியலையே. அங்கே வாங்க கோயில் உள்ள போவோம். முன்ன வரும்போது ஆனால் சரியான கூட்டம், ஃபங்க்ஷன் டேலெல்லாம் பங்கமாக இருக்கும் இங்கே கூட்டம். நான் போட்டு இல்லை ஃபோன் டைம் வரும்போது இது உள்ள தான் வந்தேன். வாங்க சார்ஜர் காலி எடுத்த உங்களையும் இல்லை இல்லை கரெக்டாக பூட்டில் பூட்டில் குரங்குள்ள தான் கீது. வணக்கண்ணா எந்த வழியாக தானே, இல்லை இல்லை அந்த வழியா போட்டு தானே. ஆமாம் சரியான கூட்டம் இருக்குங்க. உள்ள வந்து அப்படியே அன்பண்ணன் தியானத்தில் இறங்கி விட்டார். என்னப்பா எப்படி பார்த்துச்சு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? வயசானவங்க யாரும் வரவே வேணாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப டஃப். ரொம்ப வெயில்,
சீக்கிரம் ட்ரை ஆகிடுவீங்க, பொறுமையாக ஏறுறதா இருந்தால் கூட. ஆனால் ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் டைம் அப்போ வந்தால் ஓகே, கரெக்டாக இருக்கும். நைட்டில் கூட ஏறுறாங்க. நைட்டில் ஒரு மணிக்கு அந்த சென்னையிலேருந்து வந்தாங்களே அவங்களாம் ஏறி இருக்காங்க. அம்மா கூட்டமாக வரும்போது ஏறி வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி வெயில் டைமில் வராதிங்க, ரொம்ப சீக்கிரம் எனர்ஜி ட்ரை ஆகுது. அவ்வளோதான், உள்ளே போய் சாமியை பார்த்தாச்சு, உள்ளே உட்காந்து கருவறையில் தியானமும் பண்ணிட்டோம். ஒரு கால் மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம், யாருமே வரல. அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி மட்டும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க, நாங்களும் உள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தோம், எந்த நெரிச்சலும் இல்லை. அது மாதிரி ஃப்ரீ டைமில் வந்தால் பொறுமையாக ஏறி பார்த்துட்டு நிம்மதியாக போகலாம். இரும்புலியா இறங்கணுமான்னு வேக வேகமாக இறங்கிடு, பார்த்து இறங்கல. ஏய், 90 degrees இருக்குடா, கால் வைக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக சாய்ச்சிருக்காங்க. இந்த இடத்துலலாம் கட்டணும்னா வேகமாக நட, என்ன சூடு தெரிஞ்சிடும். இவ்வளோ வேகமாக நடத்துறியோ ஃபுல்லாக இரும்பு, சூடு தெரியாது. இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் ஷூட்டிங் டவரில் ஏற மாதிரி இருக்கு, எனக்கு அதே ஃபீல் தான் இருக்கு. இப்போ எவன் உட்காந்து அடிப்பானு, என்ன வேடிக்கை உனக்கு இங்கே உங்கள் தலைவரை எங்கே ட்ராப் பண்ணிட்டு போகணுமோ அங்கே, அதோ அங்கே தான் ஒன்று அசுவும் போக மாட்டேங்குது, அங்கே தான் உட்காந்து நினைக்காரு. அங்கே போயிட்டே வந்துட்டோம். அவர் என்ன ஆயிடுச்சுன்னா கடவுள் ஒத்துக்கலை, ஏதோ வாழ்க்கை வாழ்க்கையில் பாவம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு பல்ல கட்டினா பயந்துருவா, சின்ன வயசுல சாப்பிட்டது செமிஸ் நான் பாக்கலடா. இது வந்து வாட்டர்மெலன் ஐஸ், வாட்டர்மெலன் செமி ஐஸ். பாதாம் நீனாடா, பாதாம் நீ பாதாம் சொல்லிட்டு போயிட போறேன் ஒழுங்கா. நட அண்ணன் வந்து ஃபுல் மப்பு, நம்ம இப்போ தான் தெரிஞ்சது. நீங்கள் மலை ஏறி இறங்கி வந்தீங்கன்னா மதியம் டைமில் இங்கே வந்து ஃப்ரீயாக அண்ணன் தான் வந்துருக்காங்க, வெயிட்டிங் பர் ஸ்டோரி. ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, போல ஃப்ரீயாக அண்ணன் இங்கே வரும்போது நீங்கள் வந்து நிறையா வந்து கியூஆர் ஸ்கேன் பார்ப்பீங்க டொனேஷன் அப்படின்ட்டு. நாங்களும் வந்து எதுக்குடா அந்த டொனேஷன் அப்படின்ட்டு நாங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான், இப்போது சாப்பிடும்போது தான் சொல்கிறாங்க, அன்னதானம் வந்து 24 hours போடுறாங்களாம். ஸோ அது வந்து நம்மளாலே நம்ம வந்து காய்கறி அரிசி இல்லை காசாக கொடுத்து தந்தால் கூட கொடுக்கலாமா, அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த அன்னதானம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இது வந்து 30 வருஷமாக இந்த அன்னதானம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வரவங்க உங்களுக்கு எதனா விருப்பம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து டொனேஷன் பண்ணிவிட்டு, இல்லை டொனேஷன் பண்ண முடியல எதனா வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக வந்து வாங்கி கொடுங்க. உண்மையிலே வந்து சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 30 வருஷமாக பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு
மலை ஏறுங்க. இது வந்து அடிவாரத்திலே இருக்குது. நீங்கள் இப்போ போகும்போது சாப்பிட்டும் போகலாம், ரிட்டர்ன் வந்து கூட இறங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி ஊருக்கு போகலாம். ஸோ இதோட பருவதமலை ப்ளாக் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு இருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சைனிங் ஆஃப் அன்பு ஸ்ரீபதி காலேஜ் கேர்ள்ஸ். நம்பர் வந்து இன்ஸ்டா.